பச்சாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம். அடுப்பில் வைக்கின்ற போது அந்த பானைக்கு சுற்றி கட்டப்படுகின்ற நூல்கள், அந்த நெருப்பில் எரியாமல் அந்த பொங்கி இறக்கின்ற அந்த அற்புதம், அந்த கடல்நீரை அள்ளி எரிக்கின்ற போதுதான் அந்த தீபம் தெரிய வலிக்கிறது. ஆகமம் சார்ந்த ஆகமம் சாராத வழிபாடு இங்கு இருக்கிறது என்றுதான் உண்மையான விஷயம். அந்த பத்தாம் இடத்தை தன்னது பத்தாம் பழை என்று சொன்னார்கள். அந்த பத்தாம் பழை காலப்போக்கில் மருவி வற்றா பழை என்றார்கள். இலங்கை திருநாட்டிலே காணப்படுகின்ற பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் இந்த நந்தி கடற்கரையோரத்திலே அமர்ந்திருந்து அருளாசி புரிகின்ற வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலயமும் சிறப்புமிக்கது. இந்த வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மனுடைய வரலாற்று சிறப்புகளோடு இந்த வற்றாப்பிள்ளை பிரதேசத்திலே பிறந்து வளர்ந்த ஒருவரோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய வரலாறு என்ன, அதே மாதிரி இந்த வற்றாப்பிளை என்ற பெயருக்கும் வற்றாப்பிளை கண்ணகியம்மன் என்ற பெயருக்கும் இடையிலாக ஏதேனும் தொடர்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்து? வணக்கம். என்னுடைய பெயர் ராகவன். இந்த பிரதேசத்தை சார்ந்த இந்த மண்ணில் பிறந்திருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த வற்றாப்பிளை கண்ணகியம்மனுடைய ஆலய வரலாறுகள் வந்து இங்கே இருக்கிற சின்ன சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலருக்கு தெரிந்த அறிந்த ஒரு விடயம். அதனால் அதை நானும் சொல்லலாம் என்கின்ற உரிமை எனக்கும் இந்த ஆலயத்தோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் நான் இந்த ஆலயத்தினுடைய புராதன வரலாறுகளை சற்று பேசலாம் நினைக்கிறேன். இந்த உண்மையில் சொல்லப்போனால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பளை என்கின்ற இந்த இடம் வந்து ஒரு புனிதமான இடம், புனிதமான மண். இந்த மண்ணில் மிதிக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் மனிதர்களும் தங்களுடைய பாவங்களை தங்களுடைய கர்மாக்களை இல்லாத செய்கின்ற ஒரு அற்புதமான தலமாகத்தான் இந்த தலம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இட்ட வரைக்கும். ஆனால் இந்த வற்றாப்பளை தலத்துக்கும் இங்கே இருக்கின்ற கண்ணகி அம்மனுக்கும் இங்குள்ள ஊர் மக்களுக்கும் என்ன உறவு இருந்தது? ஆரம்ப காலத்தில் எங்களுடைய மூதாதையர் சொன்னது போல இது இந்த தளம், நான் நிற்கின்ற இந்த தளம், இந்த இடம் ஒரு வயல் சார்ந்த பிரதேசமாக இருந்தது. இந்த ஆலயத்துக்கு முன்புறம் பார்த்தீர்கள் சொன்னால் அதில் நந்தி கடல் சார்ந்திருக்கு. கடலும் வயலும் சார்ந்த இந்த தளத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் சார்ந்த இளம் சிறார்கள் மாடுகளை மேய்த்து வருகின்ற போது இங்கு அம்மன் தரிசனம் கொடுத்ததாகும். ஒரு வயது போன ஆட்சியாக தரிசனம் கொடுத்ததாகவும், அந்த தரிசனத்தின் போது தனக்கு பொங்கல் பொங்கி படைக்க சொன்னதாகவும், அவர்கள் பொங்குவதற்கு தயாராகி பால கறந்து பொங்கின போது விளக்கேற்றி வையுங்கள் பிள்ளைகால் என்று கேட்கின்ற போது விளக்கேற்றதற்கு எண்ணெய் இல்லாமல் அவர்கள் திணறிய வேலை, இந்த நீ கடல் நீரினை அள்ளி எரியுங்கள் தீபத்தை என்று சொல்கின்றார். அப்போ அந்த கடல் நீரை அள்ளி எரிக்கின்ற போதுதான் அந்த தீபம் தெரிய வலிக்கிறது. இந்த அற்புதம் இங்கு நிகழ்த்தப்படுகிறது. அது இந்த தளத்தில் அம்மன் வந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. அவன் இருந்த இடம் வந்து வேப்பம்படவாள்னு சொல்லுகிறார்கள். அந்த வேப்பம்படவாள் என்கின்றது எப்படி என்று சொன்னால், வெட்டி சரிந்து போய் விழுந்து கிடக்கிற ஒரு பட்ட வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் அம்மன் வந்து இருந்ததுக்கு பிறகு தலைத்திருந்தாக சொல்லப்படுது. அப்போ அவ்வாறு இந்த அம்மன் இங்கு தரிசனம் தருகிறார். ஏன் இது நாங்கள் வற்றாப்பளை என்கிறோம் என்று சொன்னால், இதுக்கு உண்மையான பெயர் வற்றாப்பளை அல்ல. சிலப்பதிகார கதை சொல்கிறது, கோவலன் கொலை கொண்டதுக்கு பின்னர் மதுரை எரித்துவிட்டு எழுகின்ற கண்ணகி அந்த தன்னுடைய கோபங்களை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் வந்து கொண்டிருக்கின்றார், தன்னை குளிர்வித்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு குளிர்வித்து கொண்டு வருகின்ற இடத்திலே தான் இது வந்து பத்தாவது இடமாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்தார். அந்த பத்தாம் இடத்தை தன்னது பத்தாம் பழை என்று சொன்னார்கள். அந்த பத்தாம் பழை காலப்போக்கில் மருவி வற்றா பழை என்றார்கள். இது இந்த தளம், இந்த தளம் உருவாகின வரலாறு, இந்த ஆலயம் இவ்வாறு எழுந்ததுக்கான வரலாறு. ஆனால் ஒன்று இதில் மிக முக்கியமான நான் யோசிக்கணும் என்னென்று சொன்னால், வற்றாப்பளை கண்ணகி அம்மன் இந்த மக்களோடு பிணைந்திருக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு ஆங்கிலேயருடைய காலப்பகுதியில் நடந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அதுக்குரிய அதனுடைய நிகழ்வை இந்த உள்ளே இருக்கிற பொங்கல் மண்டபத்தில் சிலியாகவும் படித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், ஒரு வெள்ளை பரங்கியானவன் வந்து என்ன செய்கிறான், இந்த ஆலயத்தை இடிப்பதற்காக வருகிற போது இங்கு காய்ச்சியிருந்த பனிச்சை மரங்கள் ஒரு ஐயருடைய கரங்களால் தட்டப்படுகின்ற போது அந்த பனிச்சை மரங்கள் தங்கள் காய்களை எறிந்து அந்த பரங்கியை துரைத்தினதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது.
பனிச்சை மர காய்கள் அறிந்து பரங்கியை துரத்திய வரலாறும் இங்கு இருக்கிறது. இது ஒரு அற்புதமான வரலாறுகள் நிறைந்த தளம் என்று நான் சொல்லலாம். உண்மையிலேயே நீங்கள் அந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பான விடயங்களை கூறியிருந்தீர்கள். இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கென்று சொல்லி தனிச்சிறப்பு இருக்கிறது. அதாவது ஆகமம் சார்ந்த ஆகமம் சாராத என்கின்ற இரண்டு வழிபாட்டு முறைகளையும் இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய பொங்கல் விழா ஆரம்பிக்கின்ற அந்த காலப்பகுதியில் காட்டா விநாயகர் ஆலயம் என்கின்ற அந்த ஆலயத்தில் இருந்து முதலாவது பூசை வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு கொண்டு வருவதாகவும் இந்த வரலாறுகள் கூறப்படுவதாக பரவலாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? உண்மையாய் என்னென்று சொன்னால் ஆகமம் சார்ந்த ஆகமம் சாராத வழிபாடு இங்கு இருக்கிறது என்றதுதான் உண்மையான விஷயம். உண்மையில் ஆகமம் சார்ந்த வழிபாடு வாரதுக்கு முதல் ஆகமும் சாராத வழிபாடு தான் இங்கே இருந்தது. இங்கே கட்டப்பட்டிருந்த ஆலயத்தில் வந்து மக்கள் பொங்கி படைத்து தமது குறைகளை குற்றங்குறைகளை பேசி அம்மனோட ஐக்கியப்பட்டு அம்மன் ஆட்சி காட்சி கொடுத்து அவர்களுக்கு அருள் அள்ளி கொடுத்த வரலாறுகள் இங்கே நிறைய இருக்குது. ஆனால் இந்த வழிபாடு பொங்கல் வழிபாடு வருகின்ற போதுதான் பொங்கலை எப்படி பொங்க வேண்டும், எவ்வாறு இந்த இறைவனை அங்கு அந்த அம்மனை கொண்டு வந்து அனுக்கிரகிக்க வேண்டும், அங்கு அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற தன்மைகள் ஏற்படுகின்ற போது எங்களுக்கு ஒருவர் வருகிறார். இந்தியாவிலிருந்து பக்த ஞானி என்கிற ஒரு பெரியவர், பல வருடங்களுக்கு முற்பட்ட கதை இது. அந்த பக்த ஞானி என்கிற பெரியவர் வருகின்ற போது அவர் கொண்டு வந்த முகபாடம் மேடுக்கள் சிலம்புகள் என்பதுதான் இங்கே ஒரு ஆகமம் சார்ந்த வழிபாட்டை முதலில் ஆரம்பிக்க வைக்கும். அவர் வந்து இது இப்போ ஆகமம் சார்ந்து எப்படி வழிபட வேண்டும், இந்த அம்மனை எவ்வாறு கொண்டு வர வேண்டும், அம்மன் எவ்வாறு அந்த இடத்திலே அருளை கொடுப்பதற்கு நாங்கள் ஆவாகிக்க வேண்டும் என்கின்ற தன்மைகள் அவர் சொல்லுகிறார். அப்போ உண்மையில் அந்த பக்த ஞானியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பக்த ஞானி என்ற ஒரு பெரிய சாமியார், ஒரு ஐயராக இல்லை ஒரு பெரியவராக இருந்தார். அப்போ ஒரு சன்னியாசியாக இருந்தார். அவர் வந்து சொன்ன விடயங்கள் இந்த அம்மனுடைய வழிபாடு ஆற்றப்படுகின்ற போது முதலில் ஒரு விநாயகர் வழிபாடு தொடங்க வேண்டும். அந்த விநாயகர் வழிபாடு தொடங்குவதற்கு ஆரம்ப காலத்திலிருந்து பராசிவமனுடைய காலத்திலே உருவாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு இருந்த அந்த ஆலயம் காட்டா விநாயகர் ஆலயம் முள்ளியவள்ளி இருக்கு. அந்த காட்டா விநாயகர் ஆலயத்தோடு இந்த வட்டாப்பளை அம்மனுடைய பொங்கலையும் இணைக்கிறார். அவரால் இணைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த வட்டாப்பளை அம்மனுடைய பொங்கல் காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வைகாசி விசாகத்தில் இங்கே ஆரம்பிக்கிற இந்த பொங்கல் முதல் ஏழு நாட்களுக்கு முதல் அதற்கு முதல் ஏழு நாட்கள் பதினான்கு நாட்களுக்கு முதல் பாக்குத்தண்டலோடு ஆரம்பமாகிறது இந்த சடங்கு. இந்த சடங்கு பதினாலு பாக்குத்தண்டலுக்கு பிறகு ஏழாவது நாள் தீர்த்தம் எடுக்கிறார்கள். தீர்த்தம் என்பது சிலாவத்தில் இருக்கிற தீர்த்த கரைங்கிற இடத்துல முல்லைத்தீவில் இருந்து சிலாவத்தை சிலாவத்தில் இருந்து தீர்த்த கரைங்கின்ற கடற்கரையில் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வாரார்கள். வாயை கட்டி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பானையில் கொண்டு வார அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து முதன் முதலாக வைக்கிற இடம் வந்து காட்டாவினர் ஆலயம். அந்த காட்டாவினர் ஆலயத்தில் அந்த அம்மனுடைய சந்நிதியிலே வைத்து முதல் அங்கே மடை பண்டங்கள் பரவி அந்த நீரிலே அந்த விளக்கு எரிக்கிறார். கடல் நீரில் அந்த விளக்கு எரிக்கிறார். கடலில் விளக்கு எரிச்சு அங்கே அந்த ஏடுகளை படித்து சிந்து பாடி கண்ணகியை அங்கு உள்வாங்கி மக்கள் தம் மனங்களில் அவர்களை நிறைத்து அன்றைய ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை அங்கே அம்மனுக்காக வளர்ந்து நேர்ந்து தூளி கட்டி ஒரு பொங்கல் நிகழ்த்தப்படுது. அந்த பொங்கல் நிறைவடைந்ததுக்கு பிற்பாடு அங்கிருந்து விடிய புறம் போல மாட்டு வண்டிகளில் அந்த மடைப்பண்டமும் தீர்த்தமும் இங்கு வட்டாப்பளைக்கு கொண்டு வரப்பட்டு அம்மனுடைய இறுதி பொங்கல் இங்கு நிகழ்கிறது. உண்மையில் அந்த பொங்கல் ஒவ்வொரு மக்களும் வந்து நிறைஞ்சு போய் இந்த இடத்துல நிற்கிற போது அந்த அம்மனுடைய அருள் வந்து அந்த இடத்துல நிற்கிற போது தான் தெரியும் அந்த அருள் எவ்வளவு தூரம் ஒவ்வொருடைய மனங்களில் உறைகிறார். அந்த கண்ணகி வந்து உறைகிறார் என்கின்றது. உண்மையில் கண்ணகி வந்து குடிமக்களுடைய தெய்வம். அதாவது நாங்கள் பார்க்குற எல்லா தெய்வங்களும் ஆகமம் சார்ந்த தெய்வங்கள். நாங்கள் பார்க்கிற இந்த கண்ணகியுடைய வழிபாடு ஒரு ஆகமம் சாராத வழிபாடு, ஒரு ஆகமம் சாராத தெய்வம். அதாவது கற்பினால் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு தன்மையை வழியால் கொண்டு வந்த பெண்ணாகத்தான் கண்ணகி காட்சிப்படுகிறார். எல்லாருக்குடைய குடிமக்கள் காப்பியமாகத்தான் சிலப்பதிகாரம் சொல்லப்படுது. அங்கே ஒரு குடிமக்கள் தெய்வமாகத்தான் கண்ணகி இருக்கிறார். அதனால இந்த கண்ணகி எல்லாருடைய மனங்களையும் இன்றைக்கு உறைகிறார். உண்மையில் எங்களுடைய பிரதேசங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வட்டாப்பளை பொங்கல் ஆரம்பிக்கின்ற போது தீர்த்தம் எடுத்ததுக்கு பாக்கு தண்டலுக்கு பிறகு அந்த இடம் அமைதியாக இருக்கும். எல்லா பிரதேசங்களும் இந்த அம்மனுடைய வழிபாடு ஆற்றப்படுகின்ற அத்தனை பிரதேசங்களும் அமைதியானதாக இருக்கும். அங்கு ஒரு நிகழ்வுகள் நிகழாது, மேளங்கள் அடிபடாது, உரல் எடுத்து நெல்லு குற்றமாத்தார்கள், அப்படி பல சம்பவங்கள் அங்கே இருக்காது.
மக்கள் அமைதியாக இருப்பார்கள். அந்த வற்றாப்பளை பொங்கல் பொங்கினதுக்கு பிற்பாடு பொங்கினதுக்கு பிறகு நாங்கள் பக்த ஞானி பொங்கல் என்றும் அந்த பெரியவரை நினைவுபடுத்துவதற்கு அவர் பொங்கலை பொங்குவோம். அவர் வந்து குறிப்பிடப்பட்ட நாட்களுக்கு பிறகு அந்த பக்த ஞானி பொங்கல் நிகழ்த்தப்பட்டதுக்கு பின்னர் தான் நாங்கள் எந்த நிகழ்வையும் எங்களை பிரதேசங்களில் செய்து பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். எங்களுடைய மூதாதையர்களால் எங்களுக்கு சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்த விதம் இதுதான். உண்மையில் நீங்கள் அந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள், அதே மாதிரி ஆலயத்தினுடைய இந்த விழா காலங்களில் எவ்வாறான வழிமுறைகளை கடைபிடிக்கின்றார்கள் என்கின்ற விடயங்களை கூறியிருந்தீர்கள். இருந்தாலும் இந்த ஆலயத்தை கண்டு சொல்லி இன்னும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அதாவது கடல் நீரில் விளக்கெறிகின்ற என்பது தொடர்பான ஒரு வரலாறு கூறப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களுடைய அனுபவம் அப்படியாக இருக்கும், இதனை பார்த்த அனுபவம். நிச்சயமாக, என்னென்னு சொன்னால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த பொங்கல் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் நீரில் விளக்கெறியுது என்றதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் படித்து மேலே வந்தோன்றிருக்க காலகட்டங்களில் இது பலத்த சந்தேகங்களுக்கு பலர் மத்தியில் எழுந்திருந்தது. நான் நினைக்கிறேன் எனக்கு எங்கள் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பலருக்கு இந்த எண்ணங்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை வந்து நிறைய பேர் இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள், பார்த்துருக்கிறார்கள், உண்மையில் இது கடல் நீர்லாம் எரியுதுன்றதை நிரூபித்திருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே திரியானது தீபத்தை எரிக்கின்ற போது, நெருப்பு வைத்து எரிகின்ற போது அந்த தீபத்தினுடைய வெக்கையானது மண்பானைக்குள்ள கூடுதலாக வராது. மண்பானைக்கு மேலே வைக்கப்படுகிற மண்ணுக்கு மேலே எரியுது அந்த தீபத்தினுடைய வெக்க மண்பானைக்கு படராத போது அங்கே விடுகின்ற தீர்த்தமானது குறைந்து கொண்டே வரும். அப்போ உண்மையில் தீர்த்தம் குறையுது என்று சொன்னதுக்கு காரணம் அந்த திரி அந்த நீரை உள்வாங்கி எரிய வேண்டிய தேவைக்கு அந்த திரி தள்ளப்படும். இதனால தான் அங்கே எரிக்கப்படுது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், இன்னொன்று சொன்னால், கூடுதலாக நீங்கள் இந்த யூடியூப் சேனல் வழியை பார்த்துருப்பீர்கள். எங்களுடைய கண்ணைக்கு வளர்ந்து நேர்ந்து தூளி கட் வளர்ந்து நேர்ந்து அந்த பானை அடுப்பில் வைக்கின்ற போது, அடுப்பில் வைக்கின்ற போது அந்த பானைக்கு சுற்றி கட்டப்படுகின்ற நூல்கள் அந்த நெருப்பில் எரியாமல் அந்த பொங்கி இறக்கின்ற அந்த அற்புதமும் எங்களோட மண்ணிலான் இந்த இடத்துல இந்த தளத்தில் நடந்தது. இது பலர் கூறுகிறார்கள், பலர் வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து உண்மையா 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 ஆராய்ந்த போது உண்மையான விடயங்களை இந்த அம்மன் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறா, செய்து கொண்டிருக்கிறா. இதை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும், என்னென்று சொன்னால், எங்களுடைய இந்த வழிபாடு கண்ணகி வழக்குறையாக ஆரம்பத்தை ஈழத்து இலக்கிய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. கண்ணகி வழக்குறை, அந்த கண்ணகி வழக்குறையில் சொல்லப்படுற வரலாறு வந்து சிலப்பதிகாரத்துக்கும் எங்களுக்கும் சொல்லப்படுகின்ற வரலாறுகள் வந்து நிறைய வேறுபடுகின்றது. இங்கே பொங்கல் நிகழ்வில் நாங்கள் படிக்கிற ஏடு படித்தலுங்கிற நிகழ்வை வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஏடு படித்தலில் கண்ணகி எவ்வாறு வளர்ந்தா, எப்படி வாழ்ந்தா, அவள் காலில் போட்டிருந்த அந்த சிலம்பில் இருந்த நாகரத்தின கற்கள் எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது என்கின்ற வரலாறுகளை எல்லாம் இந்த பொங்கல் நிகழ்வின் போது ஏடு படித்தலுங்கின்ற ஏட்டினூடாக நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். அதே நேரம் இந்த ஆலயத்துக்கு எப்படி இந்த கண்ணகி வந்தா, அவளுடைய வரலாறு எப்படி இருந்தது, அவள் எப்படி இந்த ஆலயத்தில் உள்ள மக்களை எப்படி தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டாங்கிற வரலாறு கண்ணகி சிந்தினூடாக சொல்லப்படுது. கோலங்கண்ணை நாட்டு கூத்தினூடாக இன்னொரு வரலாறு சொல்லப்படுது, கண்ணகியினுடைய வரலாறு. இவ்வாறு அன்றைய அந்த நிகழ்வு, அந்த மாதம், அந்த வைகாசி விசாகத்து நெருங்கிய போது, பொங்கலின் போது, நாங்கள் கண்ணகியினுடைய அனைத்து மான்மியங்களையும் அவருடைய அவரை பெற்றிய அனுபவங்களையும் அவருடைய வரலாறுகளையும் இந்த பிரதேச மக்கள் விரும்பி கேட்டு தெளிவிட்டு கொண்டு தொடர்ச்சியாக இந்த அம்மனுக்கு அடிமைகளாக, அம்மனுடைய பக்திக்கு இவருடைய பக்திக்குள்ள அம்மனுடைய பக்திக்குள்ள உள்வாங்கப்பட்டவர்களாக, பக்த அடிமைகளாக, பக்த அடியார்களாக இந்த கண்ணகிக்கு மாறி போயிருக்கிறார்கள் இந்த பிரதேசத்து மக்கள். உண்மையில அவர்கள் எடுக்கிற இந்த ஒரு நிகழ்வும் கண்ணகியை கொண்டு சத்தியம் பண்றதாகவும், கண்ணகியை பற்றிய இழுத்து பேசுவதாகவும் எந்த பொழுதும் அமைந்திருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இது எங்களுடைய அனுபவம். நன்றி ஐயா. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய முழுமையான வரலாறுகளையும் அங்கே இருக்கின்ற சுவாரஸ்யமான உண்மைத்தன்மை நிறைந்த விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். நாங்கள் இந்த காணொளியை நிறைவு செய்துகின்ற நேரத்தினை நெருங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் கூட இந்த ஆலயத்தினுடைய அமைவிடம் சார்ந்து உங்களுடைய கருத்து எப்படியாக இருக்கும்? நிச்சயமாக, இந்த அமைவிடத்தில் வந்து நான் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய சங்ககால தமிழர்கள் வாழ்ந்த காலப்பரப்புகளுக்கு நான் போனோம்னு சொன்னால், அங்கே வந்து குறிஞ்சி இருந்தது, முல்லை இருந்தது, மருதம் இருந்தது, நெய்தல் இருந்தது, பாலை இருந்ததுன்னு சொல்லி அஞ்சு வகையான நிலங்கள் சொன்னாங்க. உண்மையில் இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த அம்மனுடைய தளம் இருக்கிறது மருத நிலம், வயல் சார்ந்த நிலம். இது வந்து கடல், மருதமும் கடலும் சார்ந்த ஒரு முக்கியமான தள இடத்துல இது அமைஞ்சிருக்கு. உண்மையில் ஒரு இயற்கை வளம் நிறைந்த பிரதேசம். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இது உண்மையான விடயம். திருப்ப மீளக்கூடிய இருக்கிற ஒரு தருணம் நிகழ்ந்த போது, முதன் முதலாக இந்த முல்லைத்தீவு பிரதேசத்தில்
மக்களை கொண்டு வந்து குடியமர்த்தின இடம் இந்த வெட்டாப்பள்ளம். அதற்கு பலர் பல காரணங்களை சொல்லியிருந்தார்கள். இராணுவம் நம்முடைய அரசாங்கத்தில் இருந்த இராணுவ வீரர்களுக்கு இந்த அம்மன் ஆட்சி கொடுத்தாகவும் அந்த மக்கள் வெறுவனம் என்ற தன்மைக்கு அந்த இராணுவம் இருக்காரு. என்னென்னா கூடுதலாக இங்கே இராணுவத்தினரும் வழிபாடாற்றுகிறார்கள். அனைத்து மதத்தினரும் இங்கே வந்து வழிபாட்டை ஆற்றுகிறார்கள். இது வந்து ஒரு குடி மக்களுடைய மிகப்பெரிய குலதெய்வமாக இன்றைக்கு இந்த கண்ணகியம்மன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். கண்ணகியம்மனுடைய வரலாறு இன்றைக்கு பேசப்படுவதற்கு உண்மையில் எங்களுடைய இந்த தளத்தில் முல்லைத்தீவில் நாங்கள் இந்த வெற்றாப்பள தளத்தை நின்று கொண்டு இந்த கடற்கரை நின்று சொல்கிறோம்னு சொன்னார். இந்த நந்தி கடற்கரை என்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சுமந்திருந்தது. எங்களுடைய 2008 முற்பட்ட காலப்பரப்பும் சரி இப்போவும் சரி நந்திக்கடல் மிகப்பெரிய வரலாற்று சுமந்தது. போரியல் வரலாறுகளை சுமந்த தளம் இடம் இந்த நந்தி கடற்கரையில் இருந்து கொண்ட இந்த அம்மனுடைய ஆட்சியானது இன்றைக்கும் எங்களோட மக்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்குன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்து வைத்தவர்களாக எண்ணுறோம். என்னென்னு சொன்னால் எப்படி இந்த எல்லா பிரதேசங்கள் இருந்த மக்கள் நான் வெட்டாவளை பொங்கல் நேரத்தில் நாங்கள் இந்த இடத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அவ்வாறான பல மக்கள் குவிந்து போய் தூக்கு காவடி பால் காவடி இன்னும் பல நேர்த்திகளை மக்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிற போது அந்த மக்களுடைய மனங்களில் அந்த அம்மனுடைய ஆட்சி அவர்களை பற்றிய எண்ணங்கள் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. பல கலைநிகழ்வுகளும் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கும். அந்த மக்கள் அந்த கலைநிகழ்வினூடாக இந்த கண்ணகியினுடைய ஏடுகளினூடாக கண்ணகி சிந்துகளினூடாக கண்ணகியுடைய நாட்டுக்குத்து வரலாறுகளூடாக கண்ணகி மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டும் அவளை பற்றி படித்து கொண்டும் அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டும் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினா அது மிக அல்ல. நன்றி. இன்றைய தினம் நாங்கள் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய வரலாறு சிறப்புகள் இங்கே நடைபெற்ற விழாக்களின் போலான அற்புதங்கள் போன்ற பல விடயங்கள் இந்த காணொளி ஊடாக வழங்கியிருக்கின்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.